நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நண்பர் குரு முருகன் பேசுகிறேன். நம்ம நாம் தமிழர் கட்சி சார்ந்த தேர்தல் வேட்பாளர்கிட்ட பேட்டி எடுக்கிறேன்னு உங்கள்கிட்ட வாக்குறுதி கொடுத்துருந்தேன். அந்த வாக்குறுதி அடிப்படையில் சமரசம் இல்லாத சில கேள்விகளை கேட்கணும். ஆரியமும் திராவிடம் ஒன்றா, சீமான் தம்பிகள் பிஜேபியோட பீட்டிமா, அல்லது சீமான் கொண்டு வர்றது ஆரியத்தினுடைய ஆதரவா, இந்த மாதிரியான சில கேள்விகளை திராவிட சித்தாந்தம் பேசக்கூடிய அண்ணன்கள் பேசி வந்தாங்க. குறிப்பாக சுபவீர பாண்டியன், மதிமாறன் போன்ற திராவிட பக்தர்கள் பேசி வந்தாங்க. அவர்களுக்கான பதிலை இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி சார்பாக தேர்தலில் போட்டியிடக்கூடிய ஒரு வேட்பாளர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவோம். வாங்க, நேர்காணல் போகலாம். அண்ணன் வணக்கம். வணக்கம் அண்ணா. இப்போ நீங்க போட்டியிடுற தொகுதி எது, உங்களுடைய சின்னம் எது, அதை முதல்ல சொல்லுங்க மக்களுக்கு. அனைவருக்கும் வணக்கம். நான் போட்டியிடுற தொகுதி வந்து தென்காசி சட்டமன்ற தொகுதி. நான் போட்டியிடுற சின்னம் நாம் தமிழர் கட்சியின் விவசாய சின்னத்தில் போட்டியிடுறேன். ஒரு சின்ன கேள்வி, சின்னம் விவசாயி, நீங்க விவசாயியா? இல்லை, எங்களுக்கு வந்து சின்னமும் எண்ணமும் விவசாயம் தான் நாங்கள் சொல்லிட்டு வரோம். இப்போ விவசாயி தான் நானா, பெரிய அளவில் பண்ணலை. என்னோடய உறவினர்கள் எல்லாம் பெரிய அளவில் விவசாயம் பண்ணுவோம். நாங்கள் சிறிய அளவில் விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். ஆக மொத்தம் விவசாயி தான். அப்போ விவசாயம் பண்ணக்கூடியவரை தான் அண்ணன் தேர்ந்தெடுத்திருக்காரு. கண்டிப்பாக அதில் மாற்றுக்கிறது மாற்றுக்கிறது சரி. அப்போ சரியான நபர் தான் தேர்ந்தெடுத்திருக்காரு, பார்த்துக்கோங்க. இப்போ எங்களுக்கு என்ன கேள்விங்கன்னா, எந்த வருஷமும் இல்லாமல் இந்த வருஷம் என்ன நீங்கள் வெகு விவசாயியாக அந்த முருகன் கோவிலுக்கு போகிறது, இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. கட்சி அரசியல் இப்படி வந்ததுக்கு பிறகா மாறி அப்படியே உங்களை இதை பண்ணினா அண்ணனுக்கு நல்ல அண்ணன்கிட்ட நல்ல பெறுவாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி கோணத்தில் பண்ணிக்கலாம், இல்லை உண்மையிலே உங்களுக்கு ஏதாவது இல்லை ஈடுபாடு உண்டா? இல்லை, உதாரணம் சொல்லலாம். இப்போ நாம் வழிபடுறது வந்து முன்னொரு வழிபாடு, மூத்தொரு வழிபாடு நம்ம வழிபடுறது. இதில் இப்போ வந்து நான் வந்து புதுசாக ஒன்று இப்போ வந்து இந்த இப்போ இப்போ தான் நான் வந்து முப்பட்டனை சந்திக்க போனதோ இல்லை நம்ம மாலை போட்டு போகிறதோ இல்லை. இதை வந்து நான் வந்து 2014 செஞ்சிட்ருக்கேன். அது எல்லாத்துக்குமே தெரியும், கட்சியில் பண்ணிக்கூட தெரியும், என்னோடய ஊர் பகுதியில் சார்ந்தவங்களுக்கும் தெரியும். இது நான் மாலை போட்டு திறந்த தொடர்ச்சியாக ஒரு 6 வருஷமும் நான் போயிட்டுருக்கேன். இப்போ இது வந்து இந்த வருஷம் தான் வந்து விமர்சனம் இப்போ கேட்க இந்த கேள்வியே கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்கள் என்ன புதுசாக இப்போ தான் போகிறீங்களான்னு. நான் புதுசாக இப்போ போகலை. நான் வந்து 2014 நான் வந்து நான் முப்பாட்டை போய் சந்தித்து மாலை போட்டு பார்த்துட்டு வணங்கிட்டு தான் வரேன். அவரை இதில் வந்து புதுசாக நடக்க ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் முப்பாட்டன் முப்பாட்டன்னு சொல்லும்போது எனக்கு இங்கே பிரச்சனையே அங்கே தான் ஆரம்பிக்கும். இப்போ முப்பாட்டன் அப்படின்னு சொல்கிறீங்க, எதை வச்சு அவரை முப்பாட்டன் சொல்கிறீங்க? நீங்கள் ஒரு சனாதன தர்மத்தோட வாழை பிடிச்சி தொங்குறதா திருமாவளவன் குற்றம் சாட்டுறாரு. முருக வழிபாடு, வேல் வழிபாடு, இப்படி கொண்டு வரவங்க எல்லாமே சனாதனத்தின் ஏதோ ஒரு மூலையில் ஒரு வாழை பிடிக்கிறாங்க. இது மீண்டும் ஆதிக்க சாதி, தாழ்ந்த சாதிங்க சிந்தனைகளை கொண்டு போய் சேர்க்கணும், அதுக்கு நம்ம போகக்கூடாது அப்படின்னு சொல்லி திருமாவளவன் அறிவுறுத்துறாரு. அவருடைய கருத்துக்கு உங்களுடைய பதில் என்ன? இல்லை, முதல்ல அண்ணன் திருமாவளவனோட கருத்து வந்து நாங்கள் ஏற்றுக்கல. அவர் வந்து தமிழ் தேசிய விட்டு திராவிடத்துக்காக போனமே எங்களுக்கு தோணுது. அது மட்டும் இல்லை, இப்போ என்னன்னாக்கா வந்து தமிழரோட வழிபாடே வந்து முன்னோர் வழிபாடு, மூத்தோர் வழிபாடு தான் தமிழோட வழிபாடு. இப்போ அந்த காலத்தை தொட்டு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து வைணவத்துக்கும் ஆரியத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து வைணவத்துக்கும் ஆரியம் தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த இது சண்டை இருந்துச்சு. வடகலை தென்கலை உதாரணம் சொல்லுவாங்க, பட்டை போடுறது நாமம் போடுறது. நம்மலாம் வந்து பட்டை போடுறவங்க. இப்போ நம்மளுடைய பாட்டன் ஆதி பாட்டன் சிவன் ஆகட்டும், இல்லை நம்ம முப்பாட்டன் முருகன் ஆகட்டும், எல்லாருமே வந்து பட்டை போடுறவங்க தான், நாமம் போடுறவங்க கிடையாது. அவங்க அந்த காலத்தில் நடந்த சண்டைகள் ஃபுல்லாகவே இதுக்காக தான் நடந்துச்சு. உங்களுக்கு உதாரணம் சொன்னோம்னா நீங்கள் தசாவதாரம் படம் பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் வந்து சண்டையே வந்து நாமமாக இல்லைன்னா பட்டையான சண்டை இருக்கும். அந்த அதோட தான் அந்த கதையை. இப்போ அந்த காலத்தில் வந்து வெள்ளக்காரனாலே தீர்த்து வைக்க முடியாது, வெள்ளக்காரனாக தீர்த்து வைக்க முடியாது. இப்போ திராவிடம் தீர்த்து வச்சுருந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க, அது வந்து யாராலும் தீர்க்க முடியாது. ஒன்று நம்மளோட வழிபாடு வந்து பட்டை போடுறது, நம்மளோட வந்து சைவ வழிபாடு. இப்போ நீங்கள் சைவ வழிபாடு சைவ வழிபாடுங்கிறீங்க, என்ன வழிபாடாக இருக்கட்டுங்க, இதுலேயும் உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதி கொண்டு வருது இல்லை. உங்கள் முருக கடவுளில் தலையில் பிறந்த ஒரு சாதி, காலில் பிறந்த ஒரு சாதி, சிவனில் தலையில் பிறந்த ஒரு சாதி தானே கடைசியில் கொண்டு வந்து சேர்ப்பீங்க. அப்படி பார்த்தால் இது ஒரு ஆரிய சித்தாந்த தலைவுமே கூட இல்லை. இப்போ நாங்கள் வணங்கக்கூடிய எங்களுடைய பாட்டன் சிவனாக இருக்கட்டும், இல்லைன்னா முருகனாக இருக்கட்டும், இவங்க எதுலேயுமே வந்து சாதி வெட்டு, இவர் உயர்ந்தவர் இவர் தாழ்ந்தவர் எதுலேயுமே சொல்லலை. வழிபாடுன்னு இதை கொண்டு வந்து ஆரியர்கள் வந்ததுக்கப்புறமா தான் இந்த இவங்க வந்து இவங்கெல்லாம் வந்து கோயிலுக்கு வெளியே நிற்கக்கூடியவங்க, நாங்கள் கோயிலுக்கு உள்ளே இருக்கக்கூடியன்ற ஒரு கருத்தை கொண்டு வராங்க. உள்ளே இவங்க தான் சாதிய வேறுபாடையே வந்து உள்ளே புகுத்தினவங்க. அதனால் வந்து நீங்கள் சொல்லக்கூடிய இந்த முருகனும் சிவனும் வந்து சாதி வேறுபாடு இல்லாதவங்க. அதனால் நாங்கள் ஒற்றுமையாக வந்து சாதியை பற்றி பேசலை. அது வந்து எங்களுக்குள்ளே புகுத்தப்பட்டது, அதுபடி நம்மளுடைய சொந்தங்கள் சில பேர் அதை கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதுலேருந்து மீண்டும் வெளியே வருவாங்க கண்டிப்பாக. இப்போ நீங்கள் முருக வழிபாடு சிவன் வழிபாட்டில் சாதி ஏற்றத்தாழ்வு இல்லை, அந்த கடவுள் வழிபாடு சாதியை ஏற்றத்தாழ்வு கொண்டு வரலை அப்படின்னு சொல்கிறீங்க, இது எந்த அடிப்படையில் நம்புகிற மாதிரி இருக்குது? நீங்கள் எப்படி சொல்றது, இப்போ திருமால் கோவிலை கும்பிட்டா சாதி இருக்குதுங்கிறீங்க, அப்போ உங்கள் அண்ணன் வந்து ஒரு பக்கம் இவர் வந்து எங்களுடைய மாயோன் அப்படிங்கிறாரு, அப்போ மறுபடியும் கொண்டு வந்துடுறாங்க சாதியை, குட்டி கழிச்சு பார்த்தா அதே வர்ணாசிர தர்மத்துக்களை தானே நாம் தமிழர் கட்சி செயல்படுது. இதில் ஒரு பெரிய மாற்றம் ஒன்றும் இல்லையா? இல்லை, இதில் வந்து வர்ணாசிரம கொள்கையை நம்ம ஏற்றுக்க அப்படி சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து நம்ம இப்போ வந்து மாயோன்ன்றது வந்து நம்ம கடவுளை குறிக்கிற பேர் தான். அதில் சாதி வேறுபாடு கொண்டுறதுக்கு சாதி என்ன அதில் இல்லை, அதில் இல்லை முதல்ல, அதை முதல்ல உறுதிப்படுத்திக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா வந்து
இப்போ நாங்கள் வணங்கக்கூடிய இந்த நம்ம கொண்டு வந்தக்கூடிய இந்த முப்பாட்ட முருகன் வணங்குறதாகட்டும், இந்த நம்மளுடைய பாரம்பரிய வழிபாடு வந்து நாங்கள் முன்னிறுத்தி எங்கள் அண்ணா சீமான் வந்து வேல் வழிபாடு வச்சாங்க. வைக்கும்போது நிறைய விமர்சனம் பண்ணாங்க, என்ன இவர் வந்து இப்போ தான் வந்து முருகரை தூக்கி பிடிச்சி இது பண்ணுறாரா அப்படின்னு விமர்சனம் பண்ணாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டில் கடந்த முறை 2020 என்ன பண்ணிட்டாங்கனாக்கா, பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிற தலைமை வந்து இங்கே தமிழ்நாட்டில் வந்து வேல் வழிபாடுன்னு ஒன்று நடந்துச்சு. அப்போ வந்து கேட்டாங்க, என்ன நீங்களாம் நீ உங்களை சேரமே செய்கிறாங்க, அதனால் வந்து நீங்கள் வந்து பிஜேபியோட பிடிமான்னு சொல்லி நம்மளை கேள்வி கேட்டாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஐயா ஸ்டாலின் வந்து திரும்பவும் வந்து இப்போ அதே வேல் வழிபாடு எடுத்து கொண்டு வராங்க. இப்போ தெரிஞ்சுக்கோ, உங்களுக்கு யாருக்கு பிடிஎம் யாருன்றது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நாங்கள் அடிப்படை சித்தாந்தத்துக்காக நாங்கள் வந்து வேலை செஞ்சுருக்கோம். இது வந்து அரசியல் சித்தாந்தத்துக்காக இந்த ரெண்டு கட்சிகளும் வேலை செஞ்சுருக்கோம். வைரமுத்து என்ன சொல்லுதாருன்னா, வேல்ங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது, அது பிஜேபிக்கு சொந்தமானது கிடையாது, அது திராவிடரும் பிடிக்கலாம் தமிழரும் பிடிக்கலாம் அப்படிங்கிற கோணத்தில் கொண்டு வராரு. நீங்க எங்களுக்கு சொந்தமானதுங்கிறிய, பிஜேபி அவனுக்கு சொந்தமானதுங்கிறான், திமுக எங்களுக்கு சொந்தமானதுங்குது. ஆக மொத்தம் எல்லாருமே வந்து ஆரிய சித்தாந்தத்துக்கு தானே இருக்கிறீங்க. நீங்க என்ன தனித்துவத்தில் வச்சிருக்கீங்க? இல்லை இப்போ அவங்க பேச்சளவில் சொல்லலாம், இவர் எங்களுக்கு சொந்தம் அவங்களுக்கு சொந்தம். ஆனால் நீங்கள் பாருங்க, இப்போ இருக்கக்கூடிய இந்த முருக வழிபாடை வந்து வேற எந்த மாநிலத்திலேயாவது நீங்கள் சொல்லக்கூடிய தமிழ் இந்தியாவில் வேற எந்த மாநிலம் இது செய்கிறாங்களா? அப்போ அதிலே தெரிஞ்சிருக்கோம், முருகன்றவன் தமிழருக்குள்ள கடவுள், தமிழருள்ள பண்பாடுக்குள்ள கடவுள், அது வந்து தமிழருக்கு மட்டும்தான் சொந்தமான கடவுள். யார் வேணால் எடுத்து நடத்திக்கலாம். இல்லை இப்போ வேல் பிடிக்க யாருமே வேல் பிடிக்கணும் நம்ம சொல்லலை, நம்ம அவங்கள வணங்குது யார் வேணால் வணங்கட்டும், ஆனால் சொந்தம் வந்து தமிழருடைய கடவுள் தான் வரும். திராவிடர்கள் எல்லாம் ஒன்று செய்யறங்கன்னு திராவிட இயக்கங்கள் கூட்டம் போடுது, குறிப்பாக சுபவீர பாண்டியன்வங்கெல்லாம் அதில் பேசுகிறாங்க. சீமான் என்ன கூட்டம் போடுறாரு? கிராம பூசாரிகள்லாம் ஒன்று கொடுங்கன்னு சொல்லி போட்டு கூட்டம் போடுறாரு. ஆக மொத்தம் என்ன செய்கிறீங்க நீங்களும்? அந்த கோவில் வழிபாட்டு முறை, தாழ்ந்த சாதி உயர்ந்த சாதி இதெல்லாம் அப்படியே இருக்கணும், நாங்கள் அதை வச்சு வழிபாடு பண்ணிக்கணும். அப்போது ஆரிய சித்தாந்தத்தை காப்பாற்றுறதுக்காகத்தான் சீமான் கட்சி நடத்துகிறாருன்னு சுபவீர பாண்டியனுடைய குற்றச்சாட்டாக இருக்குது. இதனுடைய உங்களுடைய கருத்து என்ன? இல்லை ஆரிய சித்தாந்தத்தை நான் சொல்லலை. இப்போ நாம் வந்து இப்போ அண்ணன் வந்து இப்போ வந்து பூசாரிகள் மாநாடு போட்டாங்கன்னா, கிராம பூசாரிகள் மாநாட்டில் வந்து கலந்து கொள்ளக்கூடிய யார்? உங்களுக்கு வந்து இப்போ ஏதாவது வந்து ஐயர் வந்து உள்ளது கலந்துக்கிறாரா? உங்களுக்கு நம்மளுடைய வந்து பாரம்பரிய வழிபாடை வழங்கக்கூடிய நம்ம இந்த மக்கள் தான் வந்து கிராம பூசாரிகள், அவங்களுக்கு தான் நம்ம வந்து மாநாடு போட்டோமே தவிர, இவங்க சொல்கிற மாதிரி நம்ம வந்து இப்போ இவங்களை அந்த சித்தாந்த மறுத்து ஏற்கக்கூடியவங்க. அதாவது இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஏற்றக்கூடிய அந்த குலதெய்வ வழிபாடை வந்து ஆரியர் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க, குலதெய்வ வழிபாடு அவங்களுக்கு கிடையாது. நீங்கள் சொல்கிற கிராம பூசாரிகள் வந்து குலதெய்வ வழிபாடை முன்னெடுத்து பண்ணுறவங்க. அப்போ நாங்கள் சொல்கிறது வேறு, அவங்க சொல்கிறது வேறு, இதை ஒன்றா திருச்சி சொல்கிறது தான் திராவிடத்தோட வேலை. இது வந்து ரொம்ப நாளாக நடந்துட்டுருக்கு. என்ன தான் சொன்னாலும் அவன் ரத யாத்திரை நடத்துகிறான், நீங்கள் வேல் யாத்திரை நடத்துறீங்க, அவன் அட்டகத்தியில் வேல் வைக்கிறான், நீங்கள் வேல் செஞ்சு கொண்டு போகிறீங்க, அவர் வெள்ளியில் வேல் வைக்கிறாரு. ஆக மொத்தம் எல்லா கட்சிகளுக்கும் திடீர்னு முருகன் மேலே பாச வருது. ஏன் ஒரு சேஞ்சுக்கு போயிட்டு சிவனை கும்பிடுங்க, போயிட்டு அகோரியை கும்பிடுங்க, ஒரு சேஞ்சுக்கு எல்லாம் செஞ்சு பாருங்களேன். திடீர்னு இந்த 5 ஆண்டு காலத்தில் எல்லாருக்கும் முருகன் மேலே பாசம் வந்துடுது. இல்லை பாசம் வந்த எந்த அரசியல் கட்சி தலைவர்களுமே முருகனுடைய கோவிலில் தமிழில் வழிபாடு பண்ணணும் அப்படிங்கக்கூடிய கேள்வியை முன்வைக்கலையே, இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன? இல்லை இப்போ நீங்கள் சொல்கிறப்ப வந்து இப்போ மாற்றி இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா, எப்படின்னா நீங்கள் வந்து அந்த கடவுளுக்கு வழிபாடு பண்ணுங்கள், இந்த கடவுளுக்கு வழிபாடு பண்ணணும் அதை நாங்கள் சொல்ல வரல. இப்போ நாங்கள் எங்களுடைய பாரம்பரிய எங்களுடைய பண்டைக்கால முறை தொட்டு நாங்கள் வணங்கக்கூடிய பாரம்பரிய வழிபாடை தான் நாங்கள் முன்னெடுக்கணும்னு சொல்கிறோம். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து இப்போ என் வீட்டில் எங்கள் அப்பா சரியில்லைன்னு நம்ம பக்கத்து வீட்டை பிடிச்சி வச்சு நம்ம உட்கார முடியாது பிடிச்சி வச்சுக்கிது அப்பான்னு சொல்லிட்டு, எனக்கு யார் ஏன் இறைவன் யார் அவனை தான் வணங்க முடியும்னா மாற்றத்தை கொண்டா நாங்கள் சொல்லலைங்க. மாறிடாதீங்க, நீங்கள் தயவு செஞ்சு பழையபடி திருப்பி நம்மளோட வழிபாட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறதா எங்களோட வழிபாடு. தானே அர்ஜுன் சம்பத்னு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு அர்ஜுன் சம்பத்? என்ன சொல்கிறாருன்னா, முருகனை ஏற்றுக்கொண்ட சீமான் வெகு விரைவில் பெருமாளை ஏற்றுக்குவார், வெகு விரைவில் விநாயகரை ஏற்றுக்குவார், வெகு விரைவில் எங்களுடைய இந்துக்கள் கடவுள்லாம் ஏற்றுக்குவார், அவரும் எங்கள் கட்சியில் இணைவார் அப்படிங்கிற சொல்கிறார். இல்லை என்ன இருக்குது இப்போ நீங்கள் சொல்லுது, நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரி தான், ஆனால் இதே மாதிரி போனால் கண்டிப்பாக அர்ஜுன் சம்பத் தான் நாம் தமிழ் கட்சியில் இணைவரை தவிர நாங்கள் போய் அதில் இணையதுக்கு வாய்ப்பு கிடையாது. அர்ஜுன் சம்பத் எப்படிங்க உங்களுக்கு? ஏன்னா இப்போ அவர் சொல்லக்கூடிய இந்து வழிபாடுன்றதில் அவர் ஒத்துக்கிட்டாரு, நம்ம வந்து முருகனை முன்னிறுத்துன்னு ஒத்துக்கிட்டாரு. ஆனால் அவர் சொல்கிறதுல முருகனை மட்டும்தான் நம்ம ஏற்றுருக்கோம். அவர் சொல்கிற மாதிரி ராமரையோ நம்ம ஏற்றுக்கல. நம்ம இப்போ அவர் வந்து ராமன்லாம் பிடிச்சி ஏற்றுக்கிறார். ஆனால் எல்லாருமே இப்போ வந்து வேல் வழிபாடுன்றதை வந்து கையில் தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நம்ம வந்து சீமானோட தத்துவங்களை வந்து அங்கே வந்து அவங்களுக்கு பிடிச்சி போச்சு, அதனால ஏற்றுக்கிட்டாங்க. உண்மையை சொல்ல போனால் அவங்க கண்டிப்பாக அவங்க எது எப்படியோ ஆக மொத்தம் எல்லாருமே சேர்ந்து இந்த 5 ஆண்டுகளில் முருகனுக்கு திடீர்னு புகழ்பாட ஆரம்பிச்சிங்க எல்லா கட்சியும். இல்லை நாங்கள் வந்து உண்மையாக தெரிஞ்சு இல்லை நாங்கள் இல்லை அது நீங்கள் சொல்லக்கூடிய இந்த இவங்க தான் அந்த இப்போ இந்த பாஜகவும் திராவிட கழகமும் தான் இப்போ வந்து இவங்க எடுத்துருக்காங்க. இதை இப்போ நாங்கள் வந்து 5 ஆண்டு நாங்கள் கட்சி ஆரம்பித்த 2009 நாங்கள் வந்து முருகனை முப்பாட்டம் தான் பேசிகிட்டு இருக்கோம். நாங்கள் வழிபாடு எடுத்து இப்போ வந்து இப்போ அறுபடை வீட்டிலும் வழிபாடு முருக திருமுருக பொருளை நடத்திட்டோம். இப்போ வரக்கூடிய 28ஆம் தேதி கூட திருமுருக வழிபாடு வச்சுருக்கோம். அது இல்லாமல் வந்து நம்ம இவர் ஐயா எடப்பாடி அரசில் போயிட்டு வந்து தைப்பூசத்துக்கு அரசு விடுமுறை வேணும்னு சொல்லி நேரடியாக கோரிக்கை வச்சது நம்ம நாம் தமிழர் கட்சி.
அந்த அரசோட கோரிக்கை நம்ம கோரிக்கை ஏற்று இந்த அரசு வந்து விடுமுறை கொடுக்க இப்போ சொல்லிட்டாங்க. இப்போ அப்போ வந்து நாங்கள் வந்து பேச்செலவில் மட்டும் இல்லை, நம்மளுக்கு வந்து தைப்பூசத்துக்கு அரசு விடுமுறை வந்து எங்களோட ஆட்சியர்களே கொடுத்துருந்தோம். அதை இப்போ நான் எங்களோட கோரிக்கையை வச்சு அதை நாங்கள் நிறைவேற்றிட்டோம். அதனால் வந்து நாங்கள் வந்து வெறும் வார்த்தைக்காகவோ இல்லை அரசியலுக்காகவோ பண்ணலை, எங்களோட உணர்வுபூர்வமாக எங்கள் இனத்துக்கு என்ன செய்யணுமோ நான் செஞ்சிருக்கோம். இப்போ இவ்வளவு நேரம் இந்த திராவிட சித்தாந்தம் நாம் தமிழர் மேலே வச்ச ஆரிய சித்தாந்தக்கான கேள்விகளுக்கான பதில் சொன்னீங்க. இறுதியாக சுபவீர பாண்டியன், மதிமாறன் இந்த மாதிரியான திராவிட சித்தாந்தவாதிகளுக்கு வைக்கக்கூடிய ஒரு கேள்வி, நீங்கள் பெரியாரை எந்த கோணத்தில் பார்க்குறீங்க, காமராசரை எந்த கோணத்தில் பார்க்குறீங்க, காமராசரின் ஆட்சி அமைப்பீங்களா இல்லை பெரியாரின் அரு அந்த அந்த சொன்ன வழிகாட்டுதலின்படி நாம் தமிழர் ஆட்சி அமைக்குமா உங்களுக்கு, பெரியாரா காமராசரா? இல்லை இப்போ நாங்கள் வந்து இதில் தெளிவுபடுத்தின ஒன்றே ஒன்று என்னென்னா, நாங்கள் வந்து பெரியாரை முழுதும் எதிர்க்கவும் இல்லை, பெரியாரை முழுவதும் நாங்கள் வந்து ஆதரிக்கவும் இல்லை. அவரோட நல்ல கருத்துக்களை எடுத்துக்கிறோம் அவ்வளோதான். எங்களோட முன்னெத்தியாக எங்களுடைய முன் அரசியல்வாதியாக நாங்கள் வந்து எடுத்துக்கிறது வந்து ஐயா காமராசர் எடுத்து நாங்கள் பண்ண போகிறோம். காமராஜர் ஆட்சி காலத்தை என்னென்ன செஞ்சாரோ அதை வந்து நாங்கள் வந்து திரும்ப செய்வோம்னு நாங்கள் சொல்கிறோம். தவிர எங்களுடைய அரசியல் வந்து எங்களுக்கு அரசியல் ஆசான வந்து ஐயா காமராஜர் தான் நாங்கள் சொல்கிறோம். அதில் வந்து நாங்கள் வந்து கண்டிப்பாக வந்து அரசியலில் வந்து நாங்கள் வந்து ஐயா பெரியார் ஏற்றுக்கிறது தயாராக இல்லை. சொல்கிறீங்க உங்கள் அண்ணன் சீமான் சொல்கிறாரு பெரியார் பெரியாருங்களுக்கு வழிகாட்டிங்கிறாரு, நீங்கள் பெரியாரை ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க, கட்சியினுடைய கருத்துக்கே முரண்பாடாக இருக்குது உங்களுடைய கருத்து. இல்லை ஐயா பெரியார் வந்து முழுவதும் எங்கள் கட்சிக்கு வழிகாட்டின்னு அவர் அண்ணன் சொல்லலை, அவர் சொல்லக்கூடிய ஒரு சில கருத்துக்களை தான் நாங்கள் வந்து வழிகாட்டி ஏற்றுக்கோமே தவிர அவர் எங்களுக்கு அரசியலுக்கு வந்து நாங்கள் வந்து ஆசானம் அவர் ஏற்றுக்கணும்னு அண்ணன் ஒருபோதும் சொன்னது கிடையாது. நாங்கள் வந்து அதில் வந்து மாற்றுக்கிறதுலாம் இருக்கோம். நண்பர்களே, நீங்கள் கேட்கணுச்ச கேள்விகள்லாம் கேட்டுக்கிறேன்னா, நாம் தமிழர் கட்சி விவசாய சின்னம் பிடிச்சிருந்தா பார்த்து ஓட்ட போடுங்க. கூடவே நீங்கள் நமக்கு செய்ய வேண்டிய உதவி என்னென்னா, நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர்கிட்ட எந்த கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய மெயில் ஐடிக்கு மறக்காமல் அனுப்புங்க. உங்களுடைய கேள்விகளை கண்டிப்பாக நான் கேட்க தயாராக இருக்கேன். கேள்விகள் அனுப்ப நீங்கள் தயாராக இருக்கீங்களா? அதுக்கு நீங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை அமுத்தி பெல்லையும் அடிச்சு விட்றோம். சரி, மீண்டும் ஒரு இன்டர்வியூவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.